ஹாய் மக்களை, சென்னையில் உங்களோட வீடு வாங்குற கனவை நினைவாக்கி கொண்டிருக்கோம். உங்களோட ஏ டு இசட் மார்க்கெட் சேனல்லேருந்து ஒரு கேட்டட் கமிட்டி ப்ராப்பர்ட்டிக்காக பார்க்க வந்திருக்கோம். இந்த வீடுலாம் எங்கே இருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இது இருக்கிற நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்து லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் யாரும் வீடுலாம் எடுத்து பார்த்துட்டு அவங்க நம்ம சேனலில் கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கள். அழகழகான வீடுங்க, ஃபுல்லாகவே கேட்டட் கமிட்டி தாங்க. போரூர் நியர்பையில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. இந்த தரப்புலேருந்து இந்த வீடு டிசைன் பண்ண கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஈஸ்ட் ஃபேசிங் கொண்ட வீடு தாங்க. ஈஸ்ட் ஃபேசிங் லேண்டில் 1020 ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் ஒரு 2400 ஸ்கொயர் ஃபீட்டில் உங்களுக்கு வந்து ஒரு அழகான 3 BHK இண்டிவிஜுவல் வில்லா தாங்க. மெயின் கேட்டுக்கு பக்கத்தில் விசிட்டர் கேட் திறந்தோடனே கார் பார்க்கிங்க. கார் பார்க்கிங்கோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 19x18 சைஸில் நல்ல ஒரு ஸ்கொயர் டைப்பில் மேலே வந்து ஃபால் சீலிங் பண்ண மாதிரி அழகாக டிசைன் பண்ணி ஒரு எலிவேஷன் டைல்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து செட் பேக்குங்க, பாருங்கள் ரெண்டு வீட்டுக்கும் எதுவும் டச்சே இல்லை. நல்ல ஒரு பெரிய ஜன்னல் வச்சு நல்ல ஒரு ஸ்கொயர் டைப்பில் உங்களுக்கு வந்து ஹால் அங்கே இருக்குது. ஹால் எவ்வளோ ஃபீச்சர்ஸாக இருக்குது பாருங்கள். ஹாலோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 16x17 சைஸில் ஹாலுங்க. மேலே வந்து அழகாக ஃபால் சீலிங்லாம் பண்ணி ஸ்பாட் லைட்லாம் போட்டு நல்லா ஃபேன் ஃபிட்டிங் எல்லாமே போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ஸ்பேஷியஸான வீடு தாங்க. இது வந்து ஒரு பூஜை ரூம் செட்டப்பு ஈஸ்ட்டை பார்த்த மாதிரி உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த சைட்லேருந்து வியூ காட்டுறேன், இவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்கிறாங்க. உங்கள் சோஃபா போட்டுக்கலாம், இந்த டைனிங் போட்டுக்கலாங்க. ஸோ படிக்கட்டு கீழே உங்களுக்கு வந்து இன்வெர்ட்டர் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது வந்து இங்கே வந்தீங்கன்னா ஒரு வாயு மூலையில் கிச்சனுங்க. கிச்சனும் நல்லா ஸ்பேஷியஸாக இருக்கிறாங்க. கிச்சனோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 8.5 ஒரு 17 சைஸில் ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லா ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பெரிய ஜன்னலும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து கபோர்ட் ஒர்க்லாம் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. இது வந்து செமி ஃபர்னிஷ்டு வீடு தாங்க. ஸோ பார்த்தவொடனே உங்களுக்கு வந்து பிடிக்கும், லேடிஸ்க்கெலாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா பெரிய கிச்சன் தாங்க இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கீழே இருக்க ஒரு காமன் பெட்ரூமில் டோரு நல்ல ஒரு அழகான ஸ்டைலிஷ் டோர் தான் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ளஷ் டோர் தான் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு விண்டோ வச்சுருக்காங்க. இந்த பெட்ரூமோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 9.5x11 சைஸில் மேலே வந்து ஒரு எக்ஸ்ட்ரா வந்து ஸ்பேஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஷெல்ஃபு இது ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து ரெஸ்ட் ரூம், ரெஸ்ட் ரூமோட டோரும் பிவிசியில் பண்ணி கொடுத்துருக்காங்க. உள்ள ப்ரௌன் கலர் இது கீழே வந்து நம்ம மேலே வர வழிங்க. இதுதான் மேலே வர வழி. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூமுங்க. இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாபி ஏரியாவில் அது ஒரு பெட்ரூம் இருக்குங்க. ஸோ இந்த பெட்ரூமோட டோரு நல்லா வந்து அழகாக ஒரு ஃப்ளஷ் டோர் தான் பண்ணி கொடுத்துருக்காங்க. உள்ளே என்ட்ரானா இது வந்து பெட்ரூம் தாங்க. பெட்ரூமோட சைஸும் பார்த்தீங்கன்னா ஒரு 14x15 சைஸில் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம் தான் பார்க்குறோம். ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லா பொசிஷனும் கொடுத்துருக்காங்க. மேலே அழகாக வந்து உங்களுக்கு வந்து ஃபால் சீலிங் போட்டு ஸ்பாட்லைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுவுமே வந்து ஒரு கிராண்டியரான லுக்கில் நல்லாயிருக்குங்க. ஸோ இந்த லெவலில் வரவங்களுக்கு உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஃபர்னிஷ் பண்ணும்போது அதில் கலர்லாம் நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம், மாடலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாங்க. இது வந்து ஒரு ரெஸ்ட் ரூம் தான். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 7.5x9 சைஸில் நல்ல ஸ்பேஷியஸாக ஒரு பாத் டப் கூட நீங்கள் போட்டுக்கலாம். அந்தளவுக்கு வந்து ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம் தாங்க பார்த்துட்ருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம். இதோட டோரும் நல்லா ஃப்ளஷ் டோர் தான், நல்ல ஒரு அழகான ஸ்டைலிஷாக இருக்குங்க. உள்ளே என்ட்ரானா இதுலேயும் வந்து ஒரு டபுள் கலர் ஷேடில் இந்த பெட்ரூம் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 11 ஒரு 16 சைஸில் நல்ல ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம் தாங்க. இதுலேயும் ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லா ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. இதுவும் நல்லாயிருக்கு. இதில் ஒரு அட்டாச் டாய்லெட்டும் பண்ணியிருக்காங்க. நல்லா பிவிசி டோரில் நல்லா இதுவும் நல்ல ஸ்பேஷியஸான ஒரு ரெஸ்ட் ரூம் தாங்க. ஒரு 7.5x9 சைஸில் வெண்டிலேஷன் வர ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லா ப்ரொவிஷனும் இருக்குங்க. இது வந்து பால்கனி போகிற டோரு. இது வந்து நல்லா ஒரு வாட்டர் ப்ரூஃப் டோர் தாங்க. இதுதான் பால்கனி. பால்கனி சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4x19 சைஸில் மேலே அழகாக ஸ்பா ஃபால் சைடுலாம் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து இந்த கேட்டட் கமிட்டியோட வியூ தான் பால்கனியில் பார்க்குறோம். நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு வீடு தான் பார்த்தோங்க. இந்த ஏரியா நியர்பையில் நம்ம நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறோங்க. அது வேணாலும் ஸ்க்ரீனில் தெரிஞ்ச நம்பர் கால் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறதா பார்த்து எடுக்கலாம் இருக்கீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி ஒரு அழகான வீடியோ அடுத்த உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். இதுதான் பாய் பண்ணி பண்ணுறேன்.